செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் பார்ட் 10 என்ற இந்த வீடியோ பதிவில் இன்று நாம் பார்க்க போகிறது சன்ஸ்டோன் என்று அழைக்கப்படும் சூரியகாந்த கல்லை பற்றித்தான். இந்த சன்ஸ்டோனானது ரெண்டு டைப்பாக இருக்குது. ஒன்று குவார்ட்ஸ் வகையை சேர்ந்தது, இன்னொன்று ஜொலிக்கின்ற ஆரஞ்சு நட்சத்திரத்தை போல பல வண்ண சிதறுகளை வெளியிடக்கூடிய ஒரு கல். இன்னும் சில வண்ணங்களிலும் இந்த கல்லானது கிடைக்கிறது. இப்போ இந்த கல்லினுடைய பயன்பாடு என்னங்கிறத பார்ப்போம் வாங்க. உடல் நலமில்லாமல் இருக்கும் பொழுது, அதாவது உடல் பலவீனமாக இருக்கும் பொழுது இந்த கல்லை அணிந்து கொண்டால் உடலுக்கு அது பலத்தை தரும், ஆண்மையை அதிகரிக்கும். அதனால் குழந்தை இல்லாதவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த கல்லை அணிந்து கொண்டால் இது நல்லபடியாக வேலை செய்து புத்திர பாக்கியத்துக்கு வழி செய்யும். இப்போது உங்களிடம் தலைமை பண்பு, அதாவது எதையுமே தலைமை தாங்கி நடத்தக்கூடிய பண்பு நிறைய இருக்குது, ஆனால் அதை உங்களால் வெளியே எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் இருக்கீங்கன்னா இந்த கல்லை மோதிரமாகவோ அல்லது மாலையாகவோ செய்து நீங்கள் அணியும் பொழுது அதற்கு உண்டான வழியை, அதாவது உங்களுடைய அந்த தலைமை பண்பை வெளிப்படுத்தக்கூடிய வகையை இந்த கல்லானது உங்களுக்கு வழிகாட்டும். இந்த கல்லை எப்படி மோதிரமாக செஞ்சு போடணும்னு சொன்னால், தங்கத்தில் ஓப்பன் செட்டிங்ஸில் நீங்கள் இதை செஞ்சு போடணும். அப்போ தான் இந்த கல்லுடைய அந்த கதிர்வீச்சுகள் முழுமையாக வெளிப்பட்டு நல்லபடியாக வேலை செய்யும். நீங்கள் மோதிரமாக செஞ்சு உங்களுடைய மோதிர விரலில் அணியும் போது இது அதிக பலனை தரும். பெண்கள் வந்து இதை பெண்டெண்டாக செஞ்சு அவங்க கழுத்தில் இருக்க செயினோடு அட்டாச் பண்ணி போட்டுக்கலாம். அவங்களுக்கு இது என்ன பலனை கொடுக்கும்னா, இருதய நோய்களை வராமல் தடுக்கிறது. பிரசவ நேரத்தில் ஏற்படும் கோளாறுகளையும் இந்த கல்லுடைய கதிர்வீச்சானது சரிசெய்யும் தன்மையுடையது. இந்த கல்லானது எங்கே இருக்கோ அங்கே எதிர்மறை சக்திகளை வராமல் இது பாதுகாப்பு கவசமாக வேலை செய்யும். வீட்டிற்குள் இந்த சூரியகாந்த கல்லை எப்படி உபயோகப்படுத்தணும்னு சொன்னால், உங்களது பூஜை அறை அப்படி இல்லைன்னா சென்டராக ஒரு இடம், அதாவது அந்த பிரகாசம், அந்த கல்லினுடைய பிரகாசம் எல்லா இடத்துக்குமே படக்கூடிய ஒரு இடமா பார்த்து நீங்கள் ஒரு வெள்ளி தட்டுலேயோ அல்லது ஒரு மார்பிள் ஸ்டோன் மேலேயோ இந்த சூரியகாந்த கல்லை வச்சு நீங்கள் விளக்கை ஏற்றி வச்சிங்கன்னு சொன்னால் அந்த விளக்கின் ஒளி வீடு ஃபுல்லாக பரவி எந்த கெட்ட சக்தியும் உள்ளே நுழையாமல் தடுக்கும். விளக்கின் ஒளி சொன்னால் அது வந்து கரண்டில் போடுற லைட்டு கிடையாதுங்க, அது வந்து அகல் விளக்கு, தீபம் ஏற்றது. இந்த தீபத்தின் ஒளி அந்த கல்லின் மேலே பரிபூர்ணமாக படும் பொழுது பல மடங்காக அந்த கல்லினுடைய கதிர்வீச்சானது வீடு ஃபுல்லாக பரவும். நீங்கள் பூஜை அறையில் இந்த கல்லை உபயோகப்படுத்தலாம். இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து விநாயகர் உருவம், சிவலிங்க உருவம் இதிலெல்லாம் அந்த சூரியகாந்த கல்லில் அந்த வடிவத்துலலாம் கிடைக்குது. அதை கூட நீங்கள் வாங்கி மார்பிள் ஸ்டோன் மேலேயே வெள்ளித்தட்டிலே வச்சு நீங்கள் விளக்கேற்றி வீடு ஃபுல்லாக பரவ விடலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், தரமான கல்லாக பார்த்து வாங்குங்க, போலிகளை பார்த்து ஏமாந்துடாதீங்க, சர்டிஃபிகேட்டோட ஒரிஜினல் சூரியகாந்த கல்லாக பார்த்து வாங்கி உபயோகிங்கள். நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.